முதுகு முதுகுத்தண்டு பிரபஞ்சத்தோட அச்சுன்னு சொன்னாங்க என்ன பயம் இருந்தாலே இருக்கிறதுக்கான அழகும் நளினமும் சுத்தமா போயிடும் நீங்க உணர்றது எல்லாமே உங்க அனுபவத்திலிருந்து வர்றதுதான் முதுகுத்தண்டு தான் அதோடைய மூலம் வாழ்க்கையோட அனுபவம் என்னவா இருந்தாலுமே அது வெளிச்சமோ சத்தமோ சுவையோ வாசமோ ஸ்பரிசமோ வழியோ சந்தோஷமோ எது இருந்தாலும் எல்லா அனுபவமும் வழியாக தான் பரவுது முதுகுத்தண்டை எடுத்துட்டா முதுகு தண்டுக்கு போற விஷயங்களை வேற இடத்துக்கு திருப்பி விட்டுட்டா நமக்கு அந்த அனுபவம் வராது நாம எப்போதுமே முதுகு பிரபஞ்சத்தோட அச்சா குறிப்பிடுவோம் ஏன்னா பிரபஞ்சங்கிறது நாம் உணர்கிற அனுபவத்திலேருந்து வர்றது தான் வேறு எப்படியும் அதை உணர முடியாது உங்கள் அனுபவத்தில் இல்லாதது எதையும் நீங்கள் உணர முடியாது சரியா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன உணர்றீங்களோ அதுதான் உங்களை சுத்தி இருக்கிறதோட அனுபவத்தின் அடிப்படையா இருக்கிறதால அந்த அனுபவமும் நம்ம முதுகு தண்டு வழியா நடக்கிறதால தண்ட பிரபஞ்சத்தோட அச்சா நாம குறிப்பிடுறோம் இன்னைக்கு இந்த முழு சூரிய மண்டலமே பிரபஞ்சத்துல ஒரு சின்ன துளி தான் நமக்கு தெரியும் நாளைக்கு காலையில் இந்த சூரிய மண்டலமே காணாம மறைஞ்சி போனா கூட அது மிகப்பெரிய வெற்றிடத்தை ஒன்றும் ஏற்படுத்த போறதில்லை ஒரு சிறிய இடம் காலியாகும் அவ்வளவுதான் மீதமுள்ள பிரபஞ்சம் அதை கவனிக்க கூட போகிறதில்ல ஒப்பீட்டில் அது ரொம்ப அற்பமானது யோகாவில் முதுகு தண்டு பிரபஞ்சத்தோட அச்சின்னு சொன்னாங்க அவங்க நாம தான் பிரபஞ்சத்தோட மையத்தில் இருக்கோம்னு சொல்லலை ஏன் அப்படி சொன்னாங்கன்னா நீங்க உணர்றது எல்லாமே உங்க இருந்து வர்றதுதான் முதுகுத்தண்டு தான் அதோடைய மூலம் யாராவது இந்த பூமிய நூறு சதவீதம் உணர விரும்பினாங்கன்னா முதுகுத்தண்டு மேல ஆளுமை இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னோட வாழ்க்கையோட தான் உணர்ற விதத்தை தீர்மானிக்கணும்னு நினைக்கிறவங்க முழு திறனை வெளிக்கொண்டு வர தைரியமா முறிச்சுப்பாங்க ஏன்னா அவங்க எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க உங்க அனுபவம் உங்ககிட்ட இருந்து வராம வெளியிலிருந்து வந்தா இயற்கையாகவே சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்க பார்ப்பீங்க சில விஷயங்கள் பின்னாடி போக விரும்புவீங்க உங்களுக்கு இனிமையான அனுபவங்களை வழங்குதுன்னு நீங்கள் நினைக்கிற சில விஷயங்களுக்கு பின்னாடி நீங்கள் போவீங்க எதெல்லாம் கசப்பான அனுபவங்களை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தவிர்க்க பார்ப்பீங்க உங்கள் விழிப்புணர்வுக்குள்ள இந்த பாகுபாடு வந்துடுச்சுன்னா நீங்கள் பிரபஞ்சத்தை ரெண்டாக பிரிச்சுடுவீங்க உச்சபட்ச இணைதல் ரொம்ப கஷ்டமாயிடும் சந்தோஷம் அன்பு ஆனந்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உங்க அனுபவம் மற்ற எதனாலையும் நிர்ணயிக்கப்படக்கூடாது நீங்க இங்க உக்காந்துட்டு இந்த மரம் எனக்கு இனிமையான அனுபவத்தை கொடுக்குது அந்த மரம் எனக்கு கசப்பான அனுபவத்தை கொடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மரம் இருக்கிற திசையில் நீங்கள் போகவே மாட்டீங்க நீங்கள் இந்த மரம் இருக்கிற பக்கமே அலைஞ்சிகிட்ருப்பீங்க அதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது அதுதான் வாழ்க்கையோட எல்லா அம்சத்துலேயும் இருக்குது அதனால் எப்போ நீங்கள் உலகத்தை இப்படி பிரிக்கிறீங்களோ உங்களோட எதிரிகள் மீது அன்பு செலுத்தணும்னு முட்டாள்தனமாக சொல்கிறாங்க மக்கள் எனக்கு தெரியல ஏன் உங்கள் வாழ்க்கையை இவ்வளோ கடினமாக்கிக்கணும் முதல்ல ஏன் ஒருத்தங்களை எதிரியாக்கணும் அப்புறம் அவங்க மேலே அன்பு செலுத்த முயற்சிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா நீங்கள் அவங்கள உங்கள் எதிரியாக்கலைன்னா அது ரொம்ப சுலபம் நீங்கள் அவங்கள உங்கள் எதிரியாக்கிட்டு அப்புறம் அவங்க மேலே அன்பாக இருக்கணுங்கிறது அது சாத்தியமே இல்லை இல்லையா எப்போதுமே அவங்க உங்களுக்கு இந்த சாத்தியம் இல்லாத விஷயங்களை உருவாக்குவாங்க ஏன்னா நீங்க தொடர்ந்து அது பின்னாடி போக முயற்சிப்பீங்க நாம என்ன சாத்தியங்கிறத பார்ப்போம் நீங்க உலகத்தை பிரிக்காம இருக்கலனா அதை அணைச்சிக்கிறதும் ரொம்ப கடினம் அப்படித்தானே உங்க விழிப்புணர்வுல இது என்னுடையது அது என்னுடையது இல்லைன்னு பிரிச்சா எல்லாத்தையும் அணைச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்று எல்லாமே என்னுடையது இல்லை எதுவுமே என்னுடையது இல்லை இதை ஒத்துக்கலாம் எதுவும் என்னுடையது இல்லை இது ஒரு வழி அதை ஒத்துக்கலாம் இல்லை எல்லாமே என்னுடையது இதையும் ஒத்துக்கலாம் இது ரெண்டுமே சாத்தியப்படுற தீர்வுகள் நீங்கள் என்னுடைய எதிரி ஆனால் உங்ககிட்ட நான் அன்பாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது சித்திரவதை அப்புறம் நீங்க உலகத்தை பிரிக்கிறதுக்கு அடிப்படையானது சில விஷயங்கள் சந்தோஷத்தை தருது சில விஷயங்கள் தருது அதனால தான் நீங்க உலகத்தை பிரிக்கிறீங்க இல்லையா இது பிழைப்பு நடத்துறதுக்கான இயல்பு உங்களுக்கு தெரியும் நீங்க அங்க போனீங்கன்னா அது கசப்பா இருக்கும் நீங்க இங்க போனீங்கன்னா இனிமையா இருக்கும் இப்படியே நீங்க அங்க 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 போவீங்க இங்க மாட்டீங்க நீங்க உங்க அனுபவத்தோட இயல்பு நிர்ணயிச்சிங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் இதை ஆனந்தமா வச்சுக்க தீர்மானிப்பீங்க மக்கள் கசப்பானதை உருவாக்கணும்னா அதை உங்களை சுற்றி தான் உருவாக்க முடியும் உங்களுக்குள்ள இல்லை இந்த சுதந்திரம் வந்துடுச்சுன்னா நமக்கு எல்லாத்தையும் அணைச்சிக்கிற தன்மை வரும் இல்லைனா நீங்க எதுலையாவது மாட்டிப்பீங்க நீங்க கேட்குற ஒவ்வொரு சின்ன சத்தத்தையும் உங்க முதுகு தண்டு வழியாக புகுத்த முடியுமான்னு பாருங்க நீங்க பார்க்குறது எல்லாத்தையும் உங்க முதுகு தண்டு வழியாக புகுத்த முடியுமான்னு பாருங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சத்தமே ஒயர் வழியாக போகுதுன்னு இல்லை சத்தம் மின்சாரமாக ஒயருக்குள்ளே பயணிச்சு ஒளி பெருக்கியே அடையுது நான் இதை அறுத்துட்டேன்னா இது வேலை செய்யாது முதுகு இப்படி இப்படிதான் அதுக்குன்னு எதுவும் தெரியாது ஆனால் அது எல்லாத்தையும் பரவ செய்யுது யார் ஒருத்தர் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அங்கே இருக்கிற சில உயர்கள் அந்த சத்தங்களை சரியாக ஒழிக்க செய்யும் நமக்கு இங்கே கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது ஏன்னா ரொம்ப நிறைய உயர்கள் நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒயரையும் புரிஞ்சுக்கிட்டா தான் சத்தத்தை நீங்கள் விருப்பப்படுற மாதிரி சரியாக ஒழிக்க செய்ய முடியும் இல்லைன்னா பல விஷயங்கள் அதுக்கு நடுவில் நடக்கும் அதே மாதிரி தான் இதுவும் விஷயங்கள் விஷயங்கள் எப்படி பரவ செய்யப்படுதுங்கிறது மேலே சிறிதளவு ஆளுமை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம் வருதுன்னு உங்களால நிர்ணயிக்க முடியும் இல்லைன்னா எல்லாமே தற்செயலா தான் நடக்கும் எப்போ உங்க வாழ்க்கையோட அனுபவம் தற்செயலாக நடக்குதோ எப்போ நீங்க இருக்கிற விதமே தற்செயலாக நடக்குதோ நீங்க தற்செயலா வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது பேராபத்துக்கான வித்து எனக்கு என்ன ஆகும் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணமே எல்லாத்தையும் அழிச்சிடும் என்ன நடக்கும் பயம் மனசுல இருந்தாலே மனிதனா இருக்கிறதுக்கான அழகும் நளினமும் சுத்தமா போயிடும் விலங்குகள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்குது நிறைய தத்துவ ஞானிகள் காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற விலங்குகளோட அமைதியான இயற்கையான வாழ்க்கையை பார்த்திருக்கிறாங்க இந்த வாழ்க்கை முறை பல மக்களை ஈர்த்து நிறைய பேர் காட்டுக்குள்ள போய் விலங்குகளை மாதிரி எளிமையான வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறாங்க இந்த ஈர்ப்பு மனித சமுதாயங்களால் நடக்கிற குழப்பங்களால் ஏற்பட்டது ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா அது அந்த மாதிரி வேலை செய்யாது விலங்குகள் கிட்ட இருக்கிற அமைதி ஒரு குறிப்பிட்ட அளவு விழிப்புணர்வற்ற தன்மையினால வர்றது நீங்க அப்படி ஆயிடக்கூடாது நீங்க என்ன பண்ணாலும் விலங்குகள் கிட்ட இருக்கிற விழிப்புணர்வற்ற தன்மையை அடைய முடியாது இயற்கை உங்களை இந்த அளவு விழிப்புணர்வுக்கு தள்ளி இருக்குது நீங்க என்ன செஞ்சாலும் அதுல பின்னோக்கி போக முடியாது நீங்க கடினமாக செயல்பட்டு விழிப்புணர்வா தான் ஆக முடியும் ஆனா கஷ்டப்பட்டு முயன்று விழிப்புணர்வு இல்லாம ஆக முடியாது அந்தளவு அளவு இயற்கை உங்களை நல்லா பார்த்துக்குது நீங்க முன்னோக்கி தான் போக முடியும் பின்னோக்கி போக முடியாது தத்துவ ஞானிகள் போன்ற பல வகையான மக்கள் தாங்க சரியாயிடுவோம் அப்படின்னு நினைச்சி விலங்குகளைப் போல எளிமையான வாழ்க்கை வாழ முயற்சி செஞ்சாங்க ஆனா அது வேலை செய்யல வெளி சூழ்நிலைகளோட சிக்கலால் இப்படி நடக்கல நாம் நமக்குள்ள எந்த விதமான அனுபவம் நடக்கணும்னு இன்னும் தீர்மானிக்கல